ஸ்ரீ காஞ்சிபுரிவா அத்தியாயம் இருபத்தி நாலு காயா என்றால் உயிரூட்டுதல் த்ரீ என்றால் மூன்று கால வேலைகளாகக் குறிக்கும் அதாவது சூரியன் உதிக்கும் சமயம் அவன் உச்சியில் நிற்கும் சமயம் அஸ்தமிக்கும் சமயம் என்று சூரியனை மையமாக கொண்டு மூன்று வேலைகள் நாம் சந்தியாவந்தனம் என்னும் எனும் கர்மாவை புரிய வேண்டும் இது அந்தணர்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டது இதை பெண்களோ பிற வருணத்தவர்களோ செய்ய தேவையில்லை செய்தால் அதில் எந்த தவறும் இல்லை ஆனால் வேதம் ஓதும் கடமையை உடைய அந்தணர்கள் இதை செய்யாமல் இருப்பது கடமை தவறிய செயலாகும் பெரியவர் இதனை மிகவே வற்புறுத்துகிறார் எந்த ஒரு பிராமணரை கண்டாலும் ஒழுங்காக சந்தியா செய்கிறாயா என்று அவர் கேட்க தவறியதே இல்லை அதேபோல் ஐந்து வயது முடிந்து ஆறு வயதை ஒரு பிராமணச் சிறுவன் அடைந்து அவனுக்கு உபநயம் என்னும் பூநூல் போடும் சடங்கு நடந்துவிட வேண்டும் இந்த சடங்கிற்கு மாசி மாதம் மிக ஏற்ற காலம் ஆறு ஏழு வயதிலும் ஒருவருக்கு உபதேசிக்கப்படும் மந்திரமானது சாகும் வரை மறக்க இயலாதபடி மனதில் தங்கிவிடும் எனவேதான் இந்த சிறுவயதிலேயே பூநூல் போட வேண்டும் என்றனர் நம் முன்னோர் இன்னொரு காரணமும் உண்டு ஒருவர் வளர்ந்து வாலிப பிராயத்தை அடையும் போது காம உணர்வு தலை தூக்கத் தொடங்கிவிடும் இதுவே காதல் உணர்வாக மாறி விரும்பும் பெண் பின்னால் அவனை சுற்ற வைக்கும் இறுதியில் திருமணத்தில் முடிந்து இவ்வாழ்வும் இல்வாழ்வும் தொடங்கிவிடும் இப்படித்தான் ஆண் பெண் என்று இரு இந்த உலகில் நடக்கிறது எனவே காமன் புகுமுன் காயத்ரி ஒருவன் மனதில் புக வேண்டும் என்றே ஏழு எட்டு வயதில் பூநூல் போடப்பட்டது காயத்ரி புகுந்த மனி மனது மிக பலமானதாக சலனங்களுக்கு இடம் கொடுக்காததாக காமத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் காயத்ரி எனும் மந்திரத்துக்கு பின்னாலேயே இத்தனை சங்கதிகள் நாம் உணர்வதற்கு உள்ளன இதை மிகச் சரியான உச்சரிக்க வேண்டியதும் மிக முக்கியம் தவறான உச்சரிப்பு தவறான பயனை அழித்துவிடும் இதை ராகம் போட்டு பாடக்கூடாது ஆலாபிக்கக்கூடாது மனதுக்குள் இதை சொன்னால் சிறந்த பயன் சற்று உரத்த குரட்டில் குரலில் பிறர் கேட்கும்படி சொன்னால் மிக சிறந்த பலன் உண்டாகும் பெரியவர் இதனாலேயே இதை பெரிதும் வற்புறுத்தினார் இதை மட்டுமா அன்னதானம் தண்ணீர் பந்தல் மருத்துவ முகாம் என்று அவர் சமூக நன்மையை உபதேசித்து செய்ய சொன்னதும் ஏராளம் இதில் ஒருவர் தண்ணீர் பந்தல் நடந்த இடத்தை அபகரித்து அன்னதானம் நடைபெற முடியாதபடி செய்துவிட்டார் தண்ணீர் பந்தல் நடந்த இடத்தில் பெரிய வணிக வளாகம் கட்டி பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கவும் திட்டம் போட்டார் ஒருபுறம் அவர் பணம் சம்பாதிக்கவும் மறுபுறம் அவரது சிறுநீரகங்கள் இயங்குவதில் சிக்கல் ஏற்பட்டது இந்நிலையில் அவர் பெரியவரை தரிசனம் செய்யவும் வந்தார் பெரியவரை தரிசனம் செய்ய வந்த அந்த மனிதர் தண்ணீர் பந்தலை தடுத்தவர் பெரியவர் தரிசனத்துக்காக வரிசையில் தின்றார் அவர் முகத்தில் நோயின் வாட்டம் மனிதர்களுக்கான வியாதிகள் பலவிதம் அதில் ஒவ்வொன்றும் ஒருவிதம் ஒரு அவைகளின் சிறுநீரக பாதிப்பும் அது தொடர்பான அவஸ்தையும் மிக கொடுமையான ரகம் ஒரு நாளைக்கு இவ்வளவு தண்ணீர் தான் குடிக்கலாம் என்று மருத்துவர்கள் கூறிவிடுகிற் கூறிவிடுவார்கள் எவ்வளவு தாகம் எடுத்தாலும் ஒரு மடக்குக்கு மேல் தண்ணீர் குடிக்க முடியாது குடித்தால் தாகம் தீரும் ஆனால் சிறுநீர்ப்பை நிரம்பி போய்விடும் பெரும் அவஸ்தை ஆரம்பமாகிவிடும் அதன் பின் மொத்த உடம்பே பாரமாகி சிறுநீரில் உள்ள உப்பு பிரியாமல் இரத்தத்தில் கலந்து ஒரு மந்தி மந்த கதி தோன்றிவிடும் அவரிடமும் மந்த கதிதான் தான் தென்பட்டது பெரியவர் போன்ற மகான்களை பார்த்தாலாவது மோசனம் ஏற்படாதா என்று தான் வந்திருந்தார் வேதனை அவருக்கு நல்ல புத்தியை தந்துவிட்டது என்றும் கூறலாம் அவருக்கான முறை வந்து தீர்த்தம் பெற ஆவலாக கை நீட்டியவரை பெரியவரும் தீர்க்கமாக பார்த்தார் அந்த பார்வையில் ஆயிரம் அர்த்தங்கள் பிறகு அவரிடம் பேசவும் தொடங்கினார் அவரும் தன் மோசமான உடல்நிலையை சொல்லி கதற ஆரம்பித்து விட்டார் மௌனமாக அவரை பேசவிட்டு கேட்டுக்கொண்ட பெரியவர் பின் மெல்ல கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார் தண்ணீர் பந்தல் அமைந்திருந்த இடத்தை வாங்கியது நீங்கள்தானே ஆமாம் சுவாமி தொடர்ந்து அங்கே தண்ணீர் பந்தல் அமைத்து தாகம் தீர்த்தீர்களா இல்லை சுவாமி காலங்காலமாக நடந்து வந்த ஒரு நல்ல காரியத்தை தடுத்து அந்த இடத்தை வாங்கி என்ன சாதித்து விட்டீர்கள் இப்படி கேட்கவும் அவரிடம் பதில் இல்லை இருந்தும் கூறினார் அங்கே கட்டிடம் கட்டி வியாபாரம் செய்ய நினைத்தேன் முடியாவிட்டால் வாடகைக்கு விட்டால் வருமானம் வரும் என்றுதான் அந்த இடத்தை வாங்கினேன் எப்படி வாங்கினீர்கள் தண்ணீர் பந்தல் இருக்கிறது விற்க முடியாது என்று கூறியவர்களை மிரட்டித்தானே அவரிடம் அமைதி தண்ணீர் தாகம் தீர்ப்பது என்று ஒரு என்பது ஒரு மிகப்பெரிய தர்ம காரியம் அடுத்த பசியை தீர்க்கும் அன்னதானம் இந்த நல்ல காரியத்தை நாம் செய்ய முடியாவிட்டால் கூட பரவாயில்லை செய்து கொண்டிருப்பவர்களை விரட்டி அதை தடுப்பது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா பெரியவரை பெரியவர் கேட்க அந்த மனிதரின் கண்களில் கண்ணீர் பெருக ஆரம்பித்தது